காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் டாப் பாக்ஸ். ஸோ இந்த டாப் பாக்ஸ் நான் வந்து 6000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். இந்த டாப் பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் 6000 கிலோமீட்டர்ஸுக்கு. ஸோ இதில் உள்ள ஒரு சின்ன ரிவ்யூ, மற்றவரை என்னத்துக்கு டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாப் பாக்ஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேப்டாப் நம்ம கேரி பண்ணிட்டு போகிறோம் ரைடுக்கு, இல்லை நம்ம துணி திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டு போகிறோம். எங்கேயாவது போனோன்னா மழை பெஞ்சுனா அது நினையாமல் இருக்குது, அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம். இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ லக்கேஜ் கட்டினா கூட சம்டைம்ஸ் வந்து லக்கேஜில் நம்ம கட்டியிருக்க பேண்ட் வந்து வீலுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேயா? ஸோ அதுக்காகவும் இது வாங்கி வைக்கலாம். அது போச்சுன்னா வந்து லக்கேஜ் கீழே விழுந்துடும், ரன்னிங்லேயே நம்மளுக்கு லக்கேஜ் கீழே விழுந்துடும். ஸோ அதுக்காகவும் இந்த டாப் பாக்ஸ் நம்ம வாங்கி வைக்கலாம். இது இருந்திங்கன்னா நம்ம வந்து லக்கேஜ் கீழே விழ அந்த பயமே போட வேண்டாம், பின்னாடி இருக்கவனுக்கு லைட்டாக கீழே சாஞ்சும் இருக்கலாம். ஸோ இந்த டாப் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிறக்க நினச்சிருப்பா, சரி விடுங்க, ஆளெல்லாம் போகுதுங்க. ஸோ இந்த டாப் பாக்ஸ் தான். இது வந்து ஷேடில் உள்ள 29 லிட்டர்ஸ் டாப் பாக்ஸ். நம்ம இதில் வந்து ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டை வந்து இந்த டாப் பாக்ஸில் நம்ம வச்சுக்கலாம். இந்த டாப் பாக்ஸில் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வைக்க முடியாது. ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டித்தரேன். சும்மா லைட்டாக ஒரு புஷ் பண்ணி தூக்கினோன்னா ஓப்பன் ஆயிரும். இதுதான் பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸு, உள்ளே இப்படி தான் இருக்கும் டாப் பாக்ஸ். ஸோ இது ஷேட் பிராண்டில் உள்ளது, ஓகேயா? ஸோ இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு காட்டித்தரேன். இதில் வந்து லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓ, கரெக்டாக இருக்கா? இது லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி லைட்டாக ஒரு, ஐயோ, லாக் அடிக்கடி ஒர்க் ஆகலைங்க, ஓகேயா? இப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா லாக் இதுக்கு மேலே நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. நீங்கள் இன்னொரு டவுட்டும் கேட்பீங்க, எப்பட்றா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எப்பட்றா டாப் பாக்ஸை கலாத்தி கையில் எடுக்குது அப்படின்னு. ஸோ இதே தான், இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நம்ம இருத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், டாப் பாக்ஸை நம்ம சூக்கேஸ் மாதிரி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஐயோ, ஓகே, டாப் பாக்ஸ் இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இதை காட்டித்தரேன். இது வந்து டாப் பாக்ஸ் கூட அட்டாச்சாக வரும். இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லாக் இல்லை ரெண்டு லாக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து செம்ம கட்டியான ஒரு பிளாஸ்டிக்கு. இதில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, ஓகேயா? இது நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்லாம் வாங்கணும். இந்த ஸ்லைடரு இது எம்டிக்கு எல்லாருக்குமே கிடைக்கும், வாங்கலாமே, ஆஃப்டர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த இது. ஸோ அது வாங்கி மட்டும்னா எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்க்ரூ தான், இந்த ரெண்டு ஸ்க்ரூ அவ்வளோதான், மூணு ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன். அப்படியே இதுக்கு மேலே ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோந்தான், திருப்பி திருப்பி மாட்டிப்போம், ஓகேயா? ஓகே, மாட்டியாச்சு. ஸோ டாப் பாக்ஸில் வந்து இது மட்டும்தான் இருக்கா, இல்லை நிறைய பிராண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. ஸ்டட்ஸு, ஷேடு, சப்பு, சவறு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம் இந்த இதில். இது வந்து ஃபுல் ஃபேஸ், ரெண்டு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு கூட டாப் பாக்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஷேடு, ஆனால் காஸ்ட்லி, ஒரு 5500 இந்த டாப் பாக்ஸ் வருது, ஓகேயா? ஸோ வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஹைவேல போனால் கண்டிப்பாக வைப்ரேஷனே இருக்காதுங்க. பட் நம்ம இப்போ ஆஃப் ரோட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சி இதை வச்சு நம்ம ஃபுல்லாக ரோப்பை வச்சு கட்டிட்டோன்னா வந்து வைப்ரேஷன் இருக்காது. லைட்டாக ஒரு வைப்ரேஷன், நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி மாட்டுறதுனால கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும், மற்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ பில்லியனுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு டாப் பாக்ஸ் வச்சோன்னா பில்லியனுக்கும் வசதியாகவே இருக்கும். இப்போ பில்லியன் இதில் இருக்கான்னா பேக்கில் சாஞ்சி இருந்திருக்கலாம் ஏதாவது ரைட்டில், அப்புறம் கொஞ்சம் சாஞ்சி இருந்திருக்கலாம், ரொம்ப சாஞ்சிருக்க முடியாது, கொஞ்சம் சாஞ்சி இருந்திருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது டைப் பண்ணால் கூட ஒரு லுக்கு வராது வண்டிக்கு. இந்த டாப் பாக்ஸ் அப்படி ஃபிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பரான ஒரு லுக் வரும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஒரு வண்டி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக்கில் இருக்குது, பார்த்திங்களா, தெரியுதா? யா, இந்த லுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே, அந்த இடம் பார்க்கவே. நம்ம இப்போது ரோப் டைப் பண்ணிட்டு வந்தால் கூட இந்த லுக்கு வராது. இப்போ ரோப் டைப் பண்ணிட்டு வந்தோன்னா சம்டைம்ஸ் வீலுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரோப் டைப் பண்ணதுக்கு பதிலாக இதை மாதிரி ஒரு டாப் பாக்ஸ் வாங்கி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் போட முடியும்.